எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு அப்புறம் பட்டாணி இது ரெண்டும் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு வெஜ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், பட்டாணி வந்து ஒரு 12 hours ஊற வச்ச காஞ்ச பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய், 2 கீரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை. அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஒரு சின்ன டீஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றி ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 1/2 முடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், பொரிகடலை, அப்புறம் சோம்பு, அப்புறம் சீரகம், ஒரு 10 மிளகு, இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும் தேங்காய் கூட போட்டு. வாங்க இப்போ எப்படி குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம அந்த மசாலா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இதை தாளிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பிரிஞ்சி இலை, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து இந்த அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்கள்ல அது, இது ரெண்டும் மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன். இது கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து இது கூட சின்ன கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், வெங்காயம் வதங்கட்டும். இப்படி கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படின்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்குறது. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருந்துச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா தூளுமே அப்படியே ஒன்றா சேர்த்துக்கலாம். மசாலாவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு. இப்போ வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயெலாம் அரைக்கணும்னு சொன்ன இல்லைங்களா, இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். தேங்காய், சீரகம், பட்டை, கிராம்பு, ஒரு 4 மிளகு, இதெல்லாம் பொரிகடலை, இதெல்லாம் சேர்த்து நான் இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். கொதி வரும்போது நம்ம வந்து உப்பு காரம் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக விட வேண்டியதுதான். இது ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு குக்கர் மூடி வச்சு வேக விட வேண்டியதோ. ஓகே, வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, அங்கே பட்டாணி குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக ஒரு சிம்பிளாக ஒரு கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து அரிசி கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் பட்டாணி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 3 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு 2-3 பீஸு பட்டை, அதுக்கப்புறம் இந்த அன்னாசி பூ சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் கல்பாசி, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கீ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரைஸ் எப்படி தாளிச்சிக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இது சூடாகட்டும். இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் இதில். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய், நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ வந்து எண்ணெய் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்கள் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, கல்பாசி, அன்னாசி பூ, பட்டை,
ஏலக்காய், சோம்பு, லவங்கம் வந்து சொல்ல மறந்துட்டேன், லவங்கம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்க, பெரிய வெங்காயம், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், அது பிங்க் கலர் வரும் இல்லையா அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஓகே, வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, பிங்க் கலர் கொடுத்துருக்கு பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து இதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கீ ரைஸில் ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு நினைக்கலாம், இதில் ஒரு மசாலா ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான். இப்போ வந்து பட்டாணி, அதுக்கப்புறம் இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி அதையும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸில் செய்யலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. நான் இன்றைக்கி வந்து வீட்டு அரிசி, சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அரிசியில் தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி வந்து ஓரளவுக்கு வீ நல்லா வே வதங்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வேக தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க, சைடிலலாம் அரிசி ஒட்டிகிட்ருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம தேவைன்னா அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் அந்த ஸ்டேஜில், அதுக்காக தான். ஓகே, உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஓகே, வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குக்கர் விசில் அடித்து முடிச்சிருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குருமா ரெடியாகிடுச்சு. ஓகே, சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போ கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக கம கமன்னு மசாலா வாசனையோட சிம்பிளாக ஒரு கீ ரைஸ், அப்படியே கிளறி விடுங்க, அப்போ தான் உதிர உதிர இருக்கும். இந்த கீ ரைஸோட இப்போ நான் செஞ்சிருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா செஞ்சுக்க இல்லைங்களா, இதுவும் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நான் சன்னா மசாலா வீடியோ கூட போட்டிருக்கேன், அந்த சன்னா மசாலா கிரேவி கூட இந்த கீ ரைஸோட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் வந்து கொடுத்து அனுப்பலாம், இப்போ மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. நான் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் சன்னா மசாலா வீடியோ, ஐ ஐக்கானையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ சூப்பரான ஒரு சிம்பிளாக கீ ரைஸ் ரெடி ஆயாச்சு, அப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா, இது ரெண்டு காம்போவாக இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னோடய வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.